ஹனிபி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட் சைட் காளான் எப்படி நம்ம வீட்லேயே செஞ்சு எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜும் காளானும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிற, இது கூடவே மைதா சேர்த்துக்கலாம், கூடவே கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கம் மசாலா பிடிக்கிற மாதிரி தடவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கலாம். எண்ணெயில் வந்து நம்ம இந்த மிக்ஸு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த மிக்ஸெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எல்லா மிக்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டாச்சு. இப்போ நம்ம காளான் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டு வெங்காயம் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த காளான் மிக்ஸ் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காளான் வேகிற டைமில் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து டைரெக்டாக காளானில் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது தனியாக வச்சிடலாம். காளான் மிக்ஸ் வந்து அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. காளான் வந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதை சேர்த்துக்கலாம்.
நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சோயா சாஸ்ல வந்து உப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால பாத்து போட்டா போதும் உப்பு காலை நல்லா வதங்கி நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு இந்த காளான் சாப்பிடும்போது மேலாக வெங்காயம் கருவேப்பிலை மல்லி இலை இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ரோட் சைடில் கிடைக்கிற அதே டேஸ்டில் வந்து நம்ம வீட்லேயே செஞ்செடுத்தலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆனால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் தேங்க்யூ